ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சாரி. சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு முக்கியமான ஒரு அப்டேட். நிறைய பேர் லாஸ்ட் ரெண்டு நாளாக எனக்கு பர்சனலாக கேட்டுனுங்கிறது, என்ன ஜி ஃபஸ்ட்டு சிங்கரில் நம்ம தலைவரை காட்டுவாங்களா மாட்டாங்களா, தலைவர் வந்து டான்ஸ் ஆடுவாரா மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் கேட்டிருக்கீங்க. எல்லாருக்கும் தனித்தனியாக பதில் சொல்கிறதுக்கு ஒரு வீடியோவே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோ போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தலைவர் இருக்காரா இல்லையான்றது ஒரு பக்கம் மட்டும் நம்ம ஒரு விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணிடும். இந்த படத்தில் ஒன்று ரெண்டு பாட்டு தான் இருக்க போகுது ஜெயிலர் படத்தில், அதை நான் தெளிவாக சொல்லிட்டேன். படத்தில் பார்த்தீங்கன்னா தலைவருக்கு இன்ட்ரோ சாங் கிடையாது, தனியாக ஒரு இன்ட்ரோ சாங் இல்லை. நீங்கள் மற்ற படத்தில் இருக்கிற மாரி இந்த படத்தில் எதிர்பார்க்காதீங்கன்றதுலாம் நான் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்னாடியே நான் சொல்லிட்டேன். அப்படி இருந்தும் இல்லை, தலைவருக்கு தனியாக ஒரு இன்ட்ரோ சாங் இருக்குன்னு சில பேர் வந்து சண்டை போட்டாங்க. இப்போ என்னாச்சுன்றது தெரில. நான் மீண்டும் சொல்கிறேன், இந்த படத்தில் தலைவருக்கு தனியாக இன்ட்ரோ சாங் கிடையாது, படத்தோட படமாக தான் வந்து பாடல்கள் வரும். இப்போ இந்த பாட்டை கூட தமிழாக வரக்கூடிய இந்த பாட்டை பார்த்தீங்கன்னாக்கா படத்தோட என்கார்டில் வரக்கூடிய ஒரு பாட்டை தான் இருக்க போகுது. எப்படி நீங்கள் வந்து பீஸ்ட் படத்தில் கடைசி ஒரு பாட்டு வரும் பாருங்க, அந்த மாதிரி தான் இந்த பாட்டு இருக்கும்போது. அப்படியே இந்த படத்தில் இந்த பாட்டு இருந்தாலுமே கூட இது வந்து தனி ட்ராக்காக தான் இருக்கும். இது இல்லாமல் இன்னும் ஒன்று ரெண்டு பாடல்கள் இருக்கலாம் மேபி, ஆனால் அதுவும் படத்தோட படமாக தான் வரப்போது. நீங்கள் வந்து தனியாக தலைவருக்கு ஒரு பாடல் எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா இது வந்து நெல்சனோடைய ஸ்டைல். அவருடைய முந்தைய படங்கள்லாம் எடுத்து பாருங்கள், எந்த ஹீரோக்கும் தனியாக ஒரு ஓப்பனிங் சாங் அவர் வந்து கொடுத்ததே கிடையாது, அது சிவகார்த்திகனாக இருக்கட்டும் விஜயாக இருக்கட்டும். அதே போல் அவரோட படத்தில் பெருசாக பாடலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு மூணு பாடலுக்கு மேலே அது வரவே வராது. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்கன்றது அந்த சீரியஸாகவே எனக்கு தெரியல. ஏன்னா தலைவரோட கேரக்டர் அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அதே தான் மறுபடியும் சொல்கிறேன், நெல்சனோடைய முந்தைய படங்கள்லாம் பாருங்க அவர் ஆட வச்சிருப்பார். அந்த மாதிரி மேபி சும்மா ஒரு 30 செகண்ட்லேருந்து ஒரு 40 செகண்ட் வந்து ஆடிட்டு போகிற மாதிரி வைக்கலாம். ஏன்னா என் கார்டில் வர்றதுனால படம் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் ஆடுறதுனால நம்ம பெருசாக எடுத்துக்க போகிறதில்ல. ஸோ அதனால் வெயிட் பண்ணி பார்க்கலாம், தலைவர் வந்து டான்ஸ் ஆடுவாரா மாட்டாரா, அந்த படத்தில் அவருக்கு ஸ்டெப்ஸ்லாம் இருக்கா, டான்ஸ் போர்ஷன்ஸ் இருக்கா அப்படின்றதும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்தது, இந்த 70% தமிழ், 30% தெலுங்கு அப்படி இருக்குது இந்த பாடல்கள். இன்னாங்க இது தெலுங்குலாம் வந்து இதில் வந்து சேர்க்குறாங்க தெலுங்கு வேர்ட்ஸ்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. தலைவர் படத்தில் இதுக்கு முன்னாடி நிறையா படங்கள் வந்து தெலுங்கு பாடல், அதாவது தெலுங்கு வரிகள் இருக்கக்கூடிய பாடல்லாம் இருக்குது. நீங்கள் பாஷா படமே எடுங்க, ராரா ராமையா பாடல் ஆரம்பிக்கிறதே பார்த்தீங்கன்னா தெலுங்கு வேர்ட்ஸில் தான் ஆரம்பிக்கும். சந்திரமுங்க எடுத்துங்க, ஃபஸ்ட்டு பாட்டு தேவடா தேவடா பார்த்தீங்கன்னா அதுவும் தெலுங்கு வேர்ட்ஸ் தான். அருணாச்சலமில் பார்த்தீங்கன்னா மாத்தாடு மாத்தாடு மல்லிகை அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா தெலுங்கு வேர்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ அதனால் இது ஒன்றும் புதுசு கிடையாது, தலைவரோட படத்தில் வந்து தெலுங்கு வேர்ட்ஸ் எல்லாம் சேர்க்கறதுன்றது. ஆனா எனக்கு தெரிஞ்சு தலைவரோட டான்ஸ் இருக்குமா அப்படின்னா எனக்கு தெரியல. ஏன்னா நீங்க எப்படி பார்த்தீங்கன்னா எந்திரன் படமா இருக்கட்டும், அதுலயும் ரஜினி சார் ஓப்பனிங் சாங் இருக்காது. 2.0 படம் எடுத்துங்க, அதுல ஓப்பனிங் சாங் இருக்காது, எதுவுமே இருக்காது, அப்படியே காமா தான் காட்டுவாங்க அவரோட அந்த ஓப்பனிங் சீனே. ஸோ அந்த மாதிரி தான் இதுலயும் இருக்கும் நான் எதிர்பார்க்கறேன். ஆனா மேபி ஒரு ஃபைட் சீக்வன்ஸோட எப்படி தர்பார்ல ஒரு ஃபைட் சீக்வன்ஸோட காமிச்சாங்களோ அந்த மாதிரி காட்டலாம், மேபி இருக்கலாம். சந்திரமுகிலேயே அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு ஃபைட் சீக்வன்ஸ்ல காட்டுவாங்க, அந்த மாதிரி இருக்கலாம். ஆனா டான்ஸ் போர்ஷன்ஸ் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ரஜினி சாருக்கு பாடல் இருந்தவங்களுமே கூட எதிர்பார்ப்பு என்ன அப்படின்றது மறக்காம கீழே சொல்லுங்க.